பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நமஸ்தேசு மகாமாயை ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தேஸ்து அப்படின்னாலே நமக நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தமுடைய சொல். நமக நமகன்னு நம்மளுடைய சனாதன தர்மத்திலேயாகட்டும் இந்து தர்மத்திலேயாகட்டும் எல்லா இறைவனையும் நமக நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல் நாம் மற்றொருவரை பார்க்கும்போது நமஸ்காரம்னு இரு கை கூப்பி இப்படி சொல்கிறது தான் வழக்கம். நமஸ்காரம் ஆனாலும் சரி, நமஸ்தே ஆனாலும் சரி, நம அப்படின்ற சொல்லோடு தான் தொடங்குது. எதற்காக இப்படி நமஸ்காரம் சொல்கிறது நம்ம அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் இறை சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஆத்மா இருக்குது, ஜீவாத்மா, ஆத்மாங்கிறது ஜீவாத்மா, பரமாத்மாவும் உள்ளேயே உட்கார்ந்துருக்கார். அவர் ஒரு சிம்மஹாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கார். அதனால் நம்ம வந்து இன்னொருத்தரை பார்க்கும்போது வணக்கம் நமஸ்காரம்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்காக நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம நமஸ்கரிக்கிறதுக்கு உண்டான பொருள். இரு கைகள் இப்படி கூப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கடவுளை பார்த்து இரு கைகள் கூப்பிட்றோம். கோவிலுக்கு போனால் இரு கைகள் கூப்பியிருக்கும். இறைவனிடத்துலேருந்து வரக்கூடிய சக்தியானது நம்ம நேருக்கு நேர் இறைவனை பார்த்து நிற்கிறதுல, எந்த கோவில் போனாலும் பெரியவங்க நிற்க வேண்டாம் அப்படின் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இறைவனிடத்துலேருந்து சக்தி, அந்த ஒளி, அந்த எனர்ஜி லெவல் எப்படி வருதுன்னா, ஜிக்ஜாகாக இப்படி இப்படின்னு அசைஞ்சு அசைஞ்சு தான் வருது. அதனால தான் நம்ம எதிர்மறை ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் எதிர் எதிராக நம்ம நிற்கிறோம். அப்போ நம்மளுடைய சக்திகள் வரும்போது அதையே கூம்பு வடிவத்தில் உள்வாங்கிக்கூடிய தன்மை இருக்கிறதுக்காகத்தான் இந்த வடிவத்தில் நம்ம கைகளை வைக்கிறோம். அப்போ நம்ம நமஸ்காரம்னு பண்ணுறதாகட்டும், நம்ம வாயத்திலேருந்து நமஸ்காரம் சொல்கிறதாகட்டும், அவ்வளவு ஏற்றம் இருக்குது. நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு நமஸ்காரி அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமஸ்காரி அப்படிங்கிற மூலிகைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, லஜ்ஜாலு, அதாவது தொட்டால் சினிங்கி இல்லையா. நம்ம தமிழ் பெயர் வந்து தொட்டால் சினிங்கி. அந்த செடி என்ன பண்ணும்னா, நம்ம பக்கத்தில் போட்ட போனவுடனே நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணும். நம்ம பார்க்குற பார்வையில் தானே எந்த ஒரு விஷயம் இருக்குது. தொட்டா சினுங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது சினுங்கலாக போயிடும். அதே நமஸ்காரம்னு பாருங்கள், அந்த செடி நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரியே இரு அந்த இதழ்கள், அதாவது அந்த செடியினுடைய இலைகள் ரெண்டு பக்கம் இருக்கிறது ஒன்று சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு நமஸ்காரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த தொட்டால் சினுங்கி செடியானது நிறைய மூலிகை, அதாவது மருத்துவ பயன் உடையது. கஷாய திக்த ரசம் உடையது. கஷாயம் அப்படின்னா துவர்ப்பு சுவை உடையது, திக்தம்னா கசப்பு சுவையுடையது. நமஸ்காரி ஹிமா கஷாய திக்தாகா, நமஸ்காரி அப்படிங்கிற இந்த தொட்டால் சினுங்கி மூலிகை வந்து ஹிமம்னா குளிர்ச்சியுடையது, சீத்தவீரியம் குளிர்ச்சியான குணமுடையது, துவர்ப்பும் கசப்பும் சுவையுடையது. அதாவது குணம் வந்து குளிர்ச்சி உடையது, சுவை வந்து கசப்பும் துவர்ப்பும் உடையது. கஃபபித்தாக, கஃபத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை, சமனில் வைக்கக்கூடிய தன்மை, அந்த ரெண்டையும் சீர் செய்யக்கூடிய தன்மை இந்த தொட்டால் சினிங்கிக்கு உண்டு. யோனி ரோக விசோதனம், கர்ப்பப்பை, யோனினா கர்ப்பப்பை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ரத்த பித்தக்னம், ரத்த பித்தம், ரத்தமும் பித்தமும் அதிகமான வரக்கூடிய பிரச்சனைகளான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி ரத்தமும் பித்தம் அதிகமாகும் போது மற்றபடியான சில உபதிரவங்கள் எல்லாம் இருக்கும், கண் எரிச்சல், உஷ்ணம், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு தரக்கூடியதாக இருக்குது. இந்த தொட்டால் சினிங்கி செடியை வந்து நம்ம வந்து அதனுடைய வேர், அதனுடைய இலைகள், அதனுடைய தண்டு, இதுகளெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இந்த இலைகளுடைய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செடி மூலமும் சமூலமும் எடுத்துக்கலாம், இல்லை இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். அதையே வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணினா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு மேல் அப்படியே நம்ம தடவி விடலாம். அப்படி தடவி விடும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இதை கஷாயம் போல் போட்டுட்டு இதனுடைய வேர்களை நல்லா இடித்து
கஷாயம் போடும்போது அந்த கஷாயம் 40-50 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரும்போது, ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது. இப்போ ரத்தம் சுத்தமாகும்போது என்னாகும், தோல் சம்பந்தப்பட்ட ரத்தம் சுத்தமானா எப்படி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரத்தம் சுத்தமானா எப்படின்னா, ரத்தத்தில் ஒரு தூஷித்தம் ஒரு கெடுதல் ஏற்பட்டால் அது ஃபஸ்ட்டு ஸ்கின்ல தான் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். இப்போ முகத்தில் மங்கு வர்றதாகட்டும், தோள்கள் அங்கங்கே கருப்பாக நிறம் மாறதாகட்டும், இதெல்லாம் வந்து ரத்தம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போ ரத்தம் சுத்தமாகனா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே மாதிரி தொட்டால் சிறிங்கனுடைய வேர்களை நல்லா இடித்து ஒரு கஷாயம் பண்ணி, கஷாயம்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்திங்கன்னா அது 1 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா அதை கொதிக்கி சுண்ட காய்ச்சி அந்த அதுக்கு பேர் தான் கஷாயம். அப்போ அதை குடிக்கும்போது ஒரு 30-40 ml குடிக்கும்போது கர்ப்பப்பையில் அதிக ரத்தப்போக்கு இருக்கிறது எல்லாம் அது சரிப்படுத்தி கொடுக்கும். இது துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனாலேயே இது வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கூடாது. அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் குறைந்த ரத்தம் தான் வெளியேறிட்டுருக்கு அப்படின்னா, இல்லை விட்டு விட்டு கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த மூலிகையை எடுக்கக்கூடாது. கருவுற்ற தாய்மார்கள் இந்த தொட்டால் சிறுங்கியை பயன்படுத்தக்கூடாது. அதனால் தொட்டால் சிறுங்கி வந்து நிறைய நன்மையான குணங்கள் இருக்குது. முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான தீர்வாக இருக்கிறதுனால மருத்துவரோட அனுமதியோடவும் மருத்துவர் ஆலோசனையோடவும் தொட்டால் சிறுங்கியை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல ஆரோக்கியத்தையும் இரத்த சுத்திகரிப்பையும் நம்மளுக்கு தேவையான பித்தத்தையும் கஃபத்தையும் சமன்பாட்டில் வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நமக்கு தொட்டால் சிறுங்கியை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையலாம்.